நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது நமது டெலகிராம் சேனலாக இருக்கட்டும், நம்ம கமெண்ட்லேயாக இருக்கட்டும், அடிக்கடி நமது நண்பர்கள் கேட்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இரண்டு பங்குகள். ஒன்று ஸ்டவ் கிராஃப்ட் அண்ட் நாட்கோ. இந்த இரண்டு பங்குகளும் வாங்கலாமா? நிறைய யூடியூபர்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய புரோக்கரேஜஸும் இந்த ஸ்டாக் மேலே ஒரு நம்பிக்கையை ஊட்டுற மாதிரியான விஷயங்களை வந்து பதிவு பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் மேலே நமது நண்பர்களுக்கும் நிறைய நம்பிக்கை ஆகி போச்சு, இதை வாங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஸ்டாக் இன்னும் எந்த ப்ரைஸில் வாங்கலாம், அப்படி வாங்குறதா இருந்தால் இது நீண்ட கால முதலீட்டுக்கு ஏற்றதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்லை, எந்த பங்குகளும் வாங்குங்கன்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. அது மட்டும் இல்லை, நம்ம எதுக்காகவும் பை கால்ஸ் கொடுக்கறதில்ல, எதுக்காகவும் நம்ம பணம் வாங்குறதில்ல. நானும் செபி ரிஜிஸ்டர் டூத் ப்ரொவைடர் இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா ட்ரை பண்ணலாம், ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். இது பங்கு மற்றும் பங்கு சந்தை சார்ந்த புரிதலுக்கான ஒரு வீடியோ. அது மட்டும் இல்லை, நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்களும் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஏஞ்சல் புரோக்கிங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு விருப்பப்படுற நண்பர்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. அவங்க நிறைய டெலகிராம் சேனல்ஸ் வழியாகவும் டிப்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க, அது வழியாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வழியாகவும் நீங்கள் உங்கள் நிறைய ஸ்டாக்ஸை பற்றி நீங்கள் கற்றுக்க முடியும். அவங்க நிறைய வெபினார்ஸ்லாம் கூட நடத்துகிறாங்க, அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நீங்கள் உடனே உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கவும் முடியும். வாங்க, ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லை, நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான பங்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது ஸ்டவ் கிராஃப்ட். இவங்களோட பிராண்டு தான் இப்போதைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்குது, அதனால தான் இந்த ஸ்டாக்கு மேலே கவனமும் அதிகமாக இருக்குது. இவங்களோட பிராண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஜியோன் பிராண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹோம் அப்ளையன்சஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து ஹோம் அப்ளையன்சஸ் மட்டும் இல்லை, எல்இடி பல்ப்ஸு, ஃப்ளாஸ்க், இதெல்லாமே நிறைய ப்ரெஷர் பேன் எல்லாமே எல்லாருமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ப்ரெஸ்டீஜை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த லெவலில் வரக்கூடிய இரண்டாவது நிலையில் இருக்கக்கூடிய ஹோம் அப்ளையன்சஸ் நிறுவனம் தான் இந்த பியூஜியன் கில்மா. கில்மாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஸ்மார்ட் கிச்சன் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுறது தான் இந்த கில்மாங்கிற ப்ராண்டில் பண்ணுறாங்க. அதே மாதிரி பிளாக் அண்ட் டக்கரில் நிறைய ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே நிறைய வருது, அயன் பாக்ஸ் அந்த மாதிரியான ஐட்டங்கள் நிறைய வருது. ஸோ இதுதான் இந்த ப்ராடக்டோட ஒரு ஸ்கெல்டன். இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வளர்ந்து வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிறுவனம். நீங்கள் போய் அமேசானில் எந்த ஒரு ப்ராடக்ட் அனுப்பினாலும் இந்த பிஜிஎலோட ப்ராடக்ட்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு டிஸ்பிளேல வரும். நீங்கள் அதுதான் இந்த ப்ராடக்ட்டு, இந்த கம்பெனி நிறுவனம் வளர்ந்து வர்றதுக்கான ஒரு விஷயம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் நல்லா ஏறுமா சார் அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ஸ் ஏறும், ஆனால் ஒரு நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் இதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இப்போ என்ன விலையில் இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 439 ரூபாயில் இருக்குது. இது ஹை எவ்வளோன்னு தெரியுங்களா, 740 ரூபாய். இப்போது இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி கீழே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லக்கூடாது. நீங்கள் அப்படியே இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, என்ன விலையில் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா 400 ரூபாய்க்கு கீழே இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலாம். இதுதான் இதோட இந்த லெவல், சப்போர்ட் லெவலுங்கிறது இந்த 400 ரூபாய் அப்படிங்கிற இந்த விலையை நீங்கள் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த 400 ரூபாய்க்கு கீழே இந்த ஸ்டாக் கிடைக்கல, நீங்கள் தாராளமாக பை பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்டாக் உங்களுக்கு ஒரு நல்ல நீண்ட கால அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்காக இருக்கும், ஏன்னா வளர்ந்து வரக்கூடிய ஒரு நிறுவனம். அது மட்டும் இல்லை, இது ஒரு ரொம்ப ஸ்மால் கேப் கம்பெனி தான், அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1400 கோடி தான் இதோட மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய நிறுவனம். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். டிவிடெண்டெல்லாம் இதில் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. இது 353 ரூபா அப்படிங்கிறது இதோட லோ. என்னை பொறுத்த வரைக்கும் 400 ரூபாய் அப்படிங்கிற விலையில் நீங்கள் வந்து பையிங் ப்ரைஸாக வச்சுக்கலாம். ஸோ அந்த விலை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை நீண்ட கால அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 700 ரூபாவில் அந்த இறங்கிடுச்சு, இப்போ மறுபடியும் அந்த விலையில் கிடைக்குமா சார்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விலையில் கிடைக்கும். ஏன்னா ஸ்மால் கேப் செக்மெண்ட்டில் இது ஒன்றும் அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை நோக்கி போன ஸ்டாக்கு இல்லை, போகிற ஸ்டாக்கும் இல்லை. ஸோ நீங்கள் இந்த ப்ரைஸில் வாங்கினீங்கன்னா ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் இந்த ப்ரைஸை நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு என்ன பையிங் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு தான் அனலிசிஸ் சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்தளவுக்கு இதில் வந்து பெரிய டீட்டெயில்டு பெரிய அளவில் ப்ராஃபிட்டு அப்படிலாம் இல்லை. இப்போதைக்கு இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, டவுன் ட்ரெண்டில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு பங்கு, அவ்வளோதான். இதில் மட்டும் இல்லாமல் இவங்க ப்ரமோட்டரும் ரைட்டு, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் சரி, இவங்க நிறைய ஸ்டேக்ஸை விற்றுட்டு வெளியே போயிட்டாங்க, அதுதான் முக்கியமான விஷயம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஐஸ் அந்தளவுக்கு இல்லை பெரிய அளவில் பார்ட்டிசிபேஷன் காமிக்க விரும்பலை, அது இல்லாமல் அவங்களும் நிறைய இதை வந்து வெளியே போயிட்டாங்க. ப்ரமோட்டர் இதில் வந்து
ஒரு பாட்டில் வந்து நிறைய செல்லிங் பண்ணிட்டாங்க, ப்ரொமோட்டர் அவங்களோட ஸ்டேக்ஸை பிளட்ஜ் வேறு பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக் மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு குறைந்து போச்சு. கோல்மேன் சச்சு இதோட மிகப்பெரிய ஸ்டேக் ஹோல்டர் இருக்காங்க, 2.9%. இந்த ஆசிஸ் கோச்சோலியாவும் அவரும் வந்து கோச்சோலியாவும் வந்து இதில் 1.75% மேலே இந்த ஸ்டேக்ஸை வச்சுருக்கார். ஸோ ஸ்டாக்கில் இதுதான் முக்கியமான தருணம் அப்படின்னா, இன்னும் வாங்கலாம். ஸ்டாக் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்குறதா இருந்தால் 400 ரூபாய்க்கு கீழே இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் பிளட்ஜஸும் அதிகமாகவே இருக்குது, 16% வரைக்கும் ஸ்டேக்ஸை பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க ப்ரமோட்டர். ஸோ ஸ்டாக்கில் ஒரு பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்க்குற அளவில் லாபத்துக்கு ஒரு நீண்ட காலம் ஆகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ப்ரைஸில் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுறது அந்த அளவுக்கு பெட்டர் தானே இருக்காது. நீங்கள் இதை ஒரு நீண்ட கால அடிப்படையில் வாங்குறதா இருந்தாலும் 400 ரூபாய்க்கு கீழே வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டுக்கு வந்து உங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் ரன்ல ஆப்ட் ஆனது கிடையாது. ஸோ இப்போதைக்கு அந்த ஸ்டாக்கு ஒரு பெரிய அளவுலலாம் மேலே போய் லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்க போகிறது இல்லை அப்படிங்கிறதையும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட கருத்து. இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன எனக்கு சொல்லணும்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா, இவங்களோட ரிசல்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அந்தளவுக்கு பெரிய அளவில் இவங்க இன்னும் ரெவன்யூலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. இதில் வந்து 1136 கோடியிலேருந்து 1283 கோடி வரைக்கும் தான் இவங்க ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. இதில் வந்து பேலன்ஸ் ஷீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேயும் உங்களை போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இல்லை அந்தளவுக்கு இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவில் லாபத்தை இவங்க கொடுக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1129 கோடியிலேருந்து 1283 கோடி அப்படிங்கிறது தான் உங்களோட லாபமாக இருக்குது. பெரிய அளவு லாபத்தை எதிர்பார்த்து தான் இந்த மாதிரியான நிறுவனங்கள் வழி நடத்துகிறாங்க. ஸோ அதனால் ஸ்டாக்கில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பிஃபோர் டாக்ஸு 47 கோடி தான். ஸோ அதனால் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய அளவில் இவங்க வந்து காமிக்கலை. ஸோ டோட்டல் டாக்ஸ் எக்ஸ்பென்சஸ் 11 crores பிஃபோர் எக்ஸ்பென்டிச்சர் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டினியூ ஆப்ரேஷன் 35 கோடி மட்டும்தான் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு போகிறதுக்கு ஒரு காலம் எடுத்துக்கும். அதனால் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கு நீங்கள் ஷார்ட் டேர்முக்கெல்லாம் வாங்கி ப்ராஃபிட்லாம் புக் பண்ண முடியாது, அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா. இந்த நாட்கோ ஃபார்மாவோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கொரோனா காலத்தில் இந்த ஸ்டாக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்த ஒரு பங்கு. நான் இல்லைன்னு சொல்லலை, கொரோனா காலத்தில் இந்த ஸ்டாக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா அந்தளவுக்கு இவங்க வந்து கொரோனா பீரியடில் ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸில் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு கொரோனாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வந்துருச்சு இந்த ஸ்டாக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ தான் இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி ஒரு 100 ரூபாய் வரைக்கும் ஏறி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஸ்டாக்கு எங்கே நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்த அந்த பெரிய ஹைக்கெல்லாம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை. இன்னும் 700 ரூபான்ற அந்த ஹையை பிரீச் பண்ணி மேலே போகுமா அப்படிங்கிறதுக்கு இப்போதைக்கு காரணங்கள் இல்லை. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கு இன்னும் கொஞ்சம் கீழே வரும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் எப்போ வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்கன்னா 600 ரூபாய் அந்த விலையில் தான் நீங்கள் வாங்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். ஸோ ஸ்டாக் இப்போ தான் ரிவர்ஸ் பேட்டர்ன் போட்டு இந்த மார்ச்சுக்கு அப்புறம் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இன்னும் இப்போதைக்கு டவுன் ட்ரெண்டில் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் நிறைய ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்ருக்கு. இந்த ஸ்டாக்கு மேலே அந்தளவுக்கு பெரிய அளவு நம்பிக்கை இல்லைங்கிறது மட்டும் கன்ஃபார்மாக தெரியும். ஸோ ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணுறதா இருந்தால் 600 ரூபாய் அந்த விலையில் நீங்கள் பை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்டை பற்றி நீங்களும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டாக்கோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இந்த ஸ்டாக்ஸை இப்போ இந்த டவுன் ட்ரெண்டில் வாங்கியிருக்காங்க. மார்ச்சில் வந்து நல்லா கொஞ்சம் அக்குமுலேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஐஸும் இந்த ஸ்டேக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இந்த டவுன் ட்ரெண்டில் வாங்கியிருக்காங்க. ஸோ ஸ்டாக்கு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு 1000 ரூபா 1500 ரூபாலாம் போகிறதுக்கெலாம் நிறைய காலமாகும். இது ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்கால் நீங்கள் டீல் பண்ண முடியாது. நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஒரு லாங் டேர்முக்கு வேணால் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அதுவும் நீங்கள் நான் சொல்கிற இந்த 600 ரூபா விலைக்கு கீழே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த குறுகிய காலத்துலலாம் இந்த ஸ்டாக் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இப்போதைக்கு இது கன்சல்டேஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் மறுபடியும் ஒரு பெரிய நியூஸ் வந்து அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்டாக் மேலே ஏறும். ஸோ அதனால் கொஞ்சம் யோசித்து அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டாக்ஸை செய்ய வாங்குறத பற்றி யோசிங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நெட் சேல்ஸ் இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டாக் மறுபடியும் ஒரு பெரிய அளவில் ஏறி இருக்கு. இந்த நெட் ஃபார்மாவோட கன்சாலிடேட் ரிசல்ட் பாருங்க, நெட் சேல்ஸு 897 கோடி கிட்டத்தட்ட 50% வரைக்கும் இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட்டு 275 கோடி அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க.
ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டாக் மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஒரு நீண்ட கால அடிப்படையில் எல்லாம் ட்ரை பண்ணுறத விட, சாரி ஷார்ட் டேர்மில் ட்ரை பண்ணுறத விட நீண்ட கால அடிப்படையில் ட்ரை பண்ணுறதா பெஸ்ட்டாக இருக்கும். இப்போதைக்கு இந்த பங்கு ஒன்றும் பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மார்க்கெட்டோட இந்த வேலட்டை இல்லை, கண்டிப்பாக நிஃப்டியோட இது பேரலெல்லாம் ட்ராவல் பண்ணாது. ஸோ இதில் வந்து எஃப்ஐஐஸ் கொஞ்சம் ஹியூஜ் லெவலில் இருக்காங்க, 11% வரைக்கும், அதே மாதிரி டிஐஸ் 15% வரைக்கும் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் இந்த விலையை, விலையில் நீங்கள் வாங்கக்கூடிய விலையை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். 600 ரூபாய் அந்த விலையில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் மறுபடியும் இந்த இரண்டு பங்குகளை பற்றி உங்களுக்கு தெரிந்த கருத்தையும் பதிவு பண்ணுங்கள். வேறு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வேறு என்ன ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணாலும் கண்டிப்பாக பண்ணலாம். நன்றி.